ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டார் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரால் கோலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் அரை கிலோ ரால் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள்தூள் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரால் இதில் சேர்த்துக்கலாம். அரை கிலோ ராலுக்கு ஒரு மூடி தேங்காய், அந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகம் வேணாம், ஒரு மூடி போதும். ரெண்டு பெரிய வெங்காயம், அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் உரப்பு எப்படியோ அதுக்கு தக்கன மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க, இறால் வந்து உப்பு அவ்வளவா எடுத்துக்காது. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன், வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சோம்பு மிளகு சீரகம்லாம் சேர்ந்துருக்கு, நம்ம தனியாக போட்டுக்க வேணாம், இதிலே சேர்த்து போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த ராலுக்கு சுவையை கொடுக்குற முந்திரி பருப்பு, இதில் நாலஞ்சு முந்திரி பருப்பு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். மிக்சியில் போட்டாச்சு, தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம், இந்த வளத்துக்கு இருக்கட்டும். இப்போ இது வாங்க எப்படி இப்போ செய்யலாம்ன்றத சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஏந்தல ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கோலா வறுத்து எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிட்டு லைட்டாக அப்படி அமுத்தி விட்டு இப்போ போடலாம். சிம்மில் இருக்கட்டும், சீக்கிரம் கருகிடும். இன்னும் உருண்டையாக போடாமல் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு போட்டிங்கன்னா நல்லா உள்ள இருக்க நல்லா வேகும். நம்ம வந்து உருண்டையை எண்ணெயில் போட்டோடனே திருப்பி விடுவேணா. இப்போ இந்த மாதிரி செவந்தோடனையும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா குழாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம வந்து கறிக்கு வந்து எல்லாத்துலேயும் கூட கூட போடுவோம், அதில் கறி வந்து மசாலாலாம் கூட சேர்க்கலாம், இறாலுக்கு வந்து அவ்வளோவா மசாலா சேர்க்க வேணாம். நம்மளுடைய இறால் கோலா ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கன் கோலா மட்டன் கோலா எல்லாமே போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் என்னுடைய லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.